வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் பிக்கே. நம்ம இப்போ பார்க்க போகிறது பர்னட்டோட 211 எபிசோட் தான். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறது நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்த அப்புறமா என்னோட கண்டென்ட்டும் வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக பெரிய ஃபேமிலியாக பில்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, அப்போ தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கை வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம லீஃப் வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. எல்லா சினோபிஸும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அடித்து போட்டிருக்காங்க. யாரான்னு சொல்லி பார்க்க, கோஜி ஒரு சிஸ்டம்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிருப்பான். அடுத்த சினி வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பர்கர் ஷாப் தான் காமிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்கி டீம் இருப்பாங்க இல்லையா. ஸோ டென்கி இவாபி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம சிக்கடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோஜி ரெக்கார்டிங் ஏரியாவில் இருக்கிற சினோபிஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிஸ்டம்லேருந்து டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு போயிருப்பான். பட் அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எதை பற்றி இருக்குன்னா, ஒரு சினோபிஸ் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, எப்படி அவங்கள அச்சீவ் பண்ணாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, அந்த டேட்டாஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ண டேட்டாஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் போயிருப்பாங்க. இதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் சோச்சோ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சே ஆகணும், நம்ம அந்த திருடனை பிடிக்கிறோம், இந்த வில்லேஜுக்கு ஈனோஷிக்கா சோச்சோ யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோச்சோ பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் ஈனோஜின், டேய் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறது, லீவ் வில்லேஜ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே எதுவும் கிடைக்கல, நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் சோச்சோ, நான் ஒரு நாவல் பார்த்தேன், ஹைட்டான இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தா எல்லா திருடங்களும் இருப்பாங்க, ஸோ அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு இடத்த வந்து அப்படியே ரேண்டமாக செலக்ட் பண்ணி போயிட்டு இருப்பான். பட் அவள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட், மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஜி ஹைட் அவுட் இருந்திருக்கும். இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னு போது மேலே போய் பார்ப்பாங்க. இந்த இடத்துல இருந்து மொத்த லீஃப் வில்லேஜும் தெரியுது. சோச்சோ நீ சொன்னது ரியலாக கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இருக்கும், ஸோ அதாவது டேப், அந்த டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட டீடைல்ஸ் இருக்கும். எப்படி கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ அந்த பக்கம் சொல்லிட்டுருக்கேன், சோச்சோ நீ எப்படி பண்ணியோ பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். அந்த பக்கம் யாரோ வந்து ஒளிஞ்சிருந்து போன மாதிரி இருக்கும். நம்ம பசங்களாம் வேகமாக போய் அவனை லாக் பண்ணி திருடானே இல்லை நம்மதே, ஏன்னா நான் திருடானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம கக்காசி கேட்டிருப்பாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ கேட்க, ஏ நானும் அந்த திருடனை தேட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காசி அந்த பக்கம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சிக்காடை டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடனை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கக்காசியும் புரிஞ்சுப்பாரு. அப்புறமே இவங்களுக்கு கிடைச்ச லீடு எல்லாத்தையும் கக்காசி கிட்ட சொல்ல, நீங்கள் ரியலி நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பராக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் கக்காசி சொல்லிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணுறது, திருட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். இப்போ கக்காசி வந்து பார்த்தோன்னா சோச்சோ சிக்காடை ஈனோஜினை அவரோட டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க, சோச்சோ சாப்பிட்டுருப்பா கரெக்டாக அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துருப்பான், அதாவது கோஜி தான் வந்திருப்பான். அவனோட ஹைடவுட்லேருந்து டேரக்ஷன் மாதிரி போக அவன் டேரக்ஷன் மாதிரி போகிறான், அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்காடை அந்த பக்கம் சொல்லியிருப்பான். ஈனோஜி நீ ரெடி தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம சிக்காடை சொல்லிருக்கேன், ஏய் நான் ஆல்வேஸ் ரெடிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஈனோஜின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிருப்பான். ஏன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் போகிறான், அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்காடை சோச்சோ வேகமாக போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு திரும்பி பார்த்தா க்ரௌடோட க்ரௌடோ மறைஞ்சு போயிடுவான், அங்கே பாரு இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சோச்சோ சொல்ல, திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் திரும்பவும் மிஸ் ஆயிருப்பான், ஆச்சா அப்படின்னு சொல்லி சோச்சோ இருக்கேன், சாரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காச்சி அந்த பக்கம் சொல்லிப்பாரு, ஏன் இவ்வளோ லேஜியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ அந்த பக்கம் கட்டிட்டு இருக்கேன். நம்ம சிக்காடை வந்து பார்த்தோம் நோட் பண்ணுவான், இவ்வளோ க்ரௌடில் சாதாரணமாக வந்து பார்த்தா மறைஞ்சு போக முடியாது, அப்படி போனோன்னா இதோ இந்த ட்ரைனேஜ் வழியாக தான் வந்து பார்த்தா அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்காடை வந்து அவனோட கெஸ்ஸிங்கை கொடுக்க, இந்த பக்கம் கக்காசி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொனின் லெவல் மிஷன், அவன் லாஸ்ட் அட்டாக்லாம் பயங்கரமாக இருந்தது, ஸோ நீங்கள் வந்து ஆபத்துன்னு சொல்லி கக்காசி அந்த இடத்துல போக, கோஜி வந்து பார்த்தா அந்த ட்ரைனேஜ் வழியை தான் போயிட்டு இருப்பான். என்ன கோஜி இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க, எல்லா ஷினோவிஸ்க்கும் வந்து பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், எல்லா ட்ரைனேஜானும் வந்து பார்த்தா ஆளுங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பாங்க. இது நம்ம மிஷன், ஏன்னா இவங்க அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சி அந்த பக்கம் சொல்ல, ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை தப்பிப்பானான்னு சொல்லி யோசிக்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்காடைக்கு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகும், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா லீஃப் வில்லேஜ்லேருந்து வெளியே போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அதுதான் தண்டர் ட்ரெயின். ஸோ தண்டர் ட்ரெயின் வழியே வந்து பார்த்தா அவன் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்காடை வேகமாக போயிட்டு இருப்பான். பட் ட்ரெயின் கிளம்பும், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ சிக்காடை இன்னொன்று தூக்கி போட, ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருப்பாங்க, பட் இருந்தாலும் தண்டர் ட்ரெயினை பிடிச்சிருப்பாங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோஜி வந்திருப்பான். கோஜி வந்து பார்த்தா நம்ம சிக்காடை ஷேடோ பேரலைஸ் லாக் பண்ண நம்ம ஈனோஜின், அவ்வளோதான் அவன் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்ட தொடப்போம், அது ஷேடோ க்ளோன். ஏன்னா ஷேடோ க்ளோனா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்காடை அந்த ஈனோஜின் ஷாக்கில் இருப்பாங்க, என்ன ஆச்சு அப்போ ரியலாக இருக்கிறவன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க, என்னப்பா இந்த திருட்டு பையனால் பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு சினோபி யோசிக்க, அவங்க அட்டாக் பண்ணுருவான். இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஸ்க்ரோல் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல பார்த்தா ஸ்க்ரோல் இருக்காது, என்னப்பா இந்த ஸ்க்ரோலை தெரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காசி வந்திருப்பான். எப்படி இது பாசிபிள், எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோஜி அதை பக்கம் இருக்க, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா நீ ஒரு டேட்டா வந்து திருடிட்டு போனேன், பட் அது எல்லாமே அச்சீவ்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது தான், அது உனக்கு முக்கியமானதாக இருந்தால் நீ அப்போ வந்து பார்த்தா வில்லேஜ்லேருந்து தப்பிச்சு போயிருப்பேன், பட் உனக்கு தேவையானது சினோபிஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரோல்ஸில் தான் இருக்குது.
ஸோ நீ இதை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சிக்கடை, நீ தப்பிச்சு போனதாகவும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தரல, உன்னை பிடிச்சதாகவும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தரலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் டோட் ஸ்மோக் பாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஜி அந்த பக்கம் பாமை போட்டு போக, யார் இவன் எதுக்காக வந்தால் இவனை பற்றி 1008 கொஸ்டின்ஸ் என் மைண்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காஷ் அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் கோஜி மொத்தமாக லீஃப் வில்லேஜை பார்த்துக்கிட்டு இந்த ஊரோட நான் சென்டிமெண்ட்லாம் கனெக்ட் ஆகிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மைண்டில் வந்து பார்த்தா அவனை ஸ்ட்ரைக் ஆகும், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிகன் ஏன் இன்னும் வரலை, அப்போது அவனோட பாடி வந்து பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை தான் காமிப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஒன்றா இருக்க டென்கின் டீம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கடி டீமை புகழ்ந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் லார்ட் சிக்ஸ்த்துக்கே அசிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆனால் அவனை பிடிக்க முடியலையே, இப்போ நான் டிப்ரெஷன் இருக்கேன், நான் போய் ஸ்வீட் சாப்பிட போகிறேன், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லாரும் அப்படியே போயிருப்பாங்க. அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்கடை கக்காஷியை மீட் பண்ண வந்திருப்பான். ஸோ வந்து என்ன சொல்லுவானா, எனக்கு வந்து பார்த்தோன்னா மைண்ட்ல ஒரு விஷயம் ஓட்டே இருக்கு, அவன் வந்து ஃபிசிக்கல் டேட்டா தான் வந்து பார்த்தோன்னா கலெக்ட் பண்ண வந்தான், ஒருவேளை அவன் பாஸ்ட்ல இருந்து ஒரு ஷினோபியா இருக்கலாம், ஏன்னா அவனோட சக்கரா வந்து பார்த்தா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இருந்தா நம்ம சென்சரி டீமால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கெஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கக்காஷி இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு, மற்றதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கடை அங்கேருந்து போயிருப்பான். ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ரியலி சூப்பராகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கக்காஷி அப்படியே வந்து பார்த்தோன்னா யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா கோஜி அமடாவை பார்க்க வந்திருப்பான், நீ வந்து கரெக்டான டைம் தான் வந்திருக்க, இப்போ நம்மளுடைய ரொம்ப நாள் பிளானை நிறைவேற்றுற டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கம் அமடா சொல்லியிருப்பாரு, எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது, மற்ற இன்னர்ஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கோஜி கேட்க, எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க, இதுதான் நமக்கான கரெக்டான டைம் அவனை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அமடா சொல்லுவார். யாரா யாரை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். ஜிகனை இப்போ நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கம் அமடா சொல்லியிருப்பாரு, இருங்க இருங்க ஜிகனாக முடிக்க போகிறாங்களா, ஜிகன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரே ஒரு ஆள் அமடோ தான், அமடோ தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நம்புவார் மற்ற எல்லாரையும் விட, பட் அமடோ எதுக்காக ஜிகனை வந்து பார்த்தோன்னா முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக அமடோ நல்லவராக கெட்டவரா, கோஜி வந்து பார்த்தோன்னா அமடோ கசிஸ் பண்ணுறான், அப்போது கோஜியும் நல்லவனா, ஆனால் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக முகினோ ஃபைட்டில் வந்து பார்த்தோன்னா கோஜி எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலையே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் ஆகும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, பட் நம்ம கோஜி வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தையை இந்த ஒரு எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருப்பான், இந்த வில்லேஜோட நான் சென்டிமெண்டலாக கனெக்ட் ஆகிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பான், சென்டிமெண்டலாக கனெக்ட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்காரி சொல்லும்போது ஒரு பாயிண்ட் இருக்கும், என்னடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டரான சென்சரி டிபார்ட் ரெஜிஸ்டரான சக்கரா இருந்தால் சென்சரி டிபார்ட்மெண்ட்டால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பான், பாஸ்ட் ஷினோபியில் யாராவது ஒருத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்லியிருப்பான். இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தா கம்பேர் பண்ணுங்கள், இப்போ மூணுத்தையும் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணால் ஒருவேளை இவர் அவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ எல்லாத்துக்கான ரிசல்ட்டையும் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த எபிசோட் வந்து பார்த்தோன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோஜி நம்ம ஜிகனுக்கு அகேண்டாக ஃபைட் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஜிகன் டேரக்டாக வந்து பார்த்தோன்னா வில்லேஜுக்கு வருவார், வில்லேஜுக்கு வந்த அப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்ப ஒரு பயங்கரமான ஃபைட் போகும், லாஸ்ட் ஃபைட்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம சாஸ்துக்கே நருட்டோம் ரெண்டு பேருமே சாவர ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.